வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கேப்பையில் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். கேப்ப மாவு வந்து அரை கப் எடுத்திருக்கேன், இடியப்ப மாவு வந்து அரை கப் எடுத்திருக்கேன். வெறும் கேப்பையில் மட்டும் நம்ம நூடுல்ஸ் பண்ணோம்னா களி மாதிரி வந்துடும், பண்ண முடியாது, புளிய வரும், ஈஸியாக புளிய வரும். ஆனால் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா களி மாதிரி வந்துடும், கேப்ப களி மாதிரி வந்துடும். அதனால தான் நம்ம இடியப்ப மாவு சேர்க்குறோம். அரை கப் எடுத்திருக்கேன். காளான் ஒரு அஞ்சு பீஸ் நறுக்கி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம், கொடமிளகாய், கேரட், இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் விழுது வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இடியப்ப மாவு நமக்கு வறுத்து தான் வச்சுருப்பாங்க, கேப்ப மாவை மட்டும் வறுத்துப்போம். வெறும் கடாயில் மாவு கருகி போயிடாமல் சிம்மில் வச்சே வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு கருகி போயிடும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வாசம் வரும், வாசம் வரும்போது அமைத்திடலாம். கிண்டிக்கினே இருக்கணும், இல்லாட்டி வந்து ஒரு இடத்துல மாவு இருந்துச்சுன்னா கருகி போயிடும். நூடுல்ஸ் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் அடிக்கடி வந்து அந்த நூடுல்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கெடுதல். அதனால் கோதுமையில், கேப்பையில், கம்பில் தினை மாவு ரெடிமேடாக கிடைக்குது. தினை மாவில் அந்த மாதிரி இந்த எல்லாத்துலேயும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது கேப்பையில். நல்ல வாசம் வந்துருச்சு, இப்போ அமைத்திடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா வரும். ரெண்டு மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். வெஜிடபிள்ஸில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வந்து இதில் மாவுக்கு மட்டும் சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ வந்து ரெண்டு அரை அரை கப்பு ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம். நல்லா தண்ணி கொதிக்குது, கொதிக்கிற தண்ணி இது. இடியப்ப மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு ஒன்று சேர்ந்த பிறகு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்க்கறதுக்கு காரணம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் நூடுல்ஸ், ஆறின பிறகும் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டேன், இனிமே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு கப் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்துருச்சு. ஆயில் ஒரு ஸ்பூன். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் மாவுக்கு நம்ம வந்து ஒரு கப் வெந்நீர் ஊற்றிருக்கோம். வெந்நீர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வேணால் கூட விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்து பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ வந்து இது வந்து சின்ன ஹோலாக இருக்குது, இடியப்பனுக்கு உள்ளது. இது வந்து ஓமப்பிடிக்கு உள்ளது. ஓமப்பிடிக்கு உள்ள ஹோலில் தான் நம்ம வந்து இப்போ புளிய போகிறோம். அப்போ தான் நூடுல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கட்டையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம், அப்போ தான் மாவு ஒட்டாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி சட்டியில் ஆவி வரவும் நம்ம வந்து புளியலாங்க கேப்பையை. இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால முதல் தட்டு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெந்த பிறகு தான் நீங்கள் அடுத்தது புளியணும்.
முதல் கட்ட வெந்த பிறகு தான் அடுத்தது புளியணும். அவசரப்பட்டு புளிஞ்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டிக்கின்றோம், மாவாக இருக்க மேகாது. நல்லா வெந்துருச்சுன்னா அந்த மாதிரி கலர் டார்க் ஆகிடும். நீங்கள் ஈர கையோட இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது, வெந்துருச்சுன்னு இருக்கும். நல்லா வெந்துருச்சு, அடுப்பு அமத்திடுவோம். புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன், ஓரத்தில் வந்து நீங்கள் கிளாத் போட்டு அவங்க இட்லி சட்டியாக இருந்தால் ஓரத்தில் தண்ணி விட்டுக்கோங்க. துணி வந்து சூட்டுக்கு வந்து சட்டியோடு பிடிச்சிருக்கோம், நீங்கள் கவுக்கும் போது மேலே சட்டி அப்படியே உங்கள் மேலே கவுந்துடாமல் ஓரத்தில் தண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறின பிறகு நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இடியப்பை மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நூடுல்ஸ் மாதிரி உதுத்துக்க போகிறோம். குளிர்ந்த தண்ணீரில் இது ஒரு 2 நிமிஷம் போட்டு வைப்போம், இருக்கட்டும். இப்போ வந்து டொமேட்டோ எடுத்துருக்கேன், சோயா எடுத்துருக்கேன். நீங்கள் சில்லி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கங்க. நான் வந்து உரப்புக்கு வந்து பெப்பர் பவுடர் எடுக்கிறதுனால நான் சில்லி சாஸ் எடுக்கலை. சீரக பவுடரும் பெப்பர் பவுடரும் எடுத்துருக்கேன். பெப்பர் வந்து உங்களுடைய உரப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நூடுல்ஸை வந்து தண்ணீரில் போட்டிருக்கோம் இல்லையா, இப்படி நீங்கள் உதுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. எப்படி உதுரியா தனித்தனியாக வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணுவோம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், உளுந்தம்பருப்பும் சீரகம் எடுத்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணால் இப்போ ஆயிலில் வந்து அந்த ஸ்மெல் பச்சைவாடை போக நீங்கள் வந்து அதை நல்லா வதக்கிடணும். நான் இஞ்சியும் பூண்டும் நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு கருவேப்பிலை. எங்களுக்கு நறுக்கி போட்டால் பிடிக்குங்கிறதுனால நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். குடமிளகாய் மட்டும் கடைசியாக போடுவோம், சீக்கிரம் வதங்கிடும். குடமிளகாய் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. குடமிளகாய் மட்டும் அரைவேக்காடாக இருக்கணும், அதனால் மற்ற காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டுக்கோங்க. இதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம நூடுல்ஸ் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்போட அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் நூடுல்ஸுக்கு மட்டும் சேர்த்துக்கிறது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். காளான் கொஞ்சம் நீர் விடும், நான் ஒரு 4 காளான் தான் நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். காளான் வந்து நீர் விடும், அந்த நீர் வச்சின பிறகு நம்ம குடமிளகாயை போடுவோம். மிளகு சீரகம் பவுடர், நீங்கள் வெள்ளை மிளகு கிடைச்சா கூட நீங்கள் வெள்ளை மிளகு கூட போட்டுக்கலாம். உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மிளகு பவுடர். சோயா கொஞ்சமாக ஊற்றுறேன். டொமேட்டோ ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருந்தால் தான் நூடுல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஹோட்டலில் வந்து அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க, அது நல்ல வாசமாக இருக்கும்.
ஆனா உடம்புக்கு கெடுதல்ங்கிறதுனால நான் சேர்க்கறேன், நீங்க விருப்பப்பட்டா உங்க இஷ்டம். இப்ப நூடுல்ஸ் சேர்த்துருவோம். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.